வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. அது எந்த பாலில் எந்த இயல்ல எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்க மற்ற ஃபுட் வீடியோஸும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் டிஃபரெண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் பெப்பர் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்ய போறோம். இது காலிஃப்ளவர்க்குன்னு இல்ல, எந்த சுக்கா பண்றனாலும் இந்த மெத்தட்ல பண்ணா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அதை பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் சுக்கா செய்யறதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்க ரெண்டு பேருக்கு சர்வ் பண்றதா இருந்தா ஒன்னு போதும், இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தா ரெண்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்டெம், அதாவது தண்டு வந்து சாஃப்டா இருக்கும், சீக்கிரமா வெந்துரும். பெருசா எடுத்துக்கிட்டோம்னா தண்டு ரொம்ப ஹார்டா இருக்கும், அதனால வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை வதக்கிட்டு வேக வைக்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம இதல காரத்துக்காக நிறையவே மிளகு சேர்த்துக்க போறோம், அதனால சும்மா ஒரு வாசத்துக்காக மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய பெரிய வெங்காயம் நல்லா அது சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா வேகற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்துட்டோம்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த சமயத்துல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை நான் ரொம்ப சின்ன சின்ன பூவா பிச்சு வச்சிருக்கேன். அதுல இருக்க தண்ட முக்கால்வாசி கட் பண்ணிட்டு வெறும் அந்த பூ மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் சேர்த்துக்க போறேன். நம்ம இதுக்கு நிறைய எண்ணெயோ நிறைய தண்ணி ஊட்டியோ வேக வைக்க போறது இல்ல, அதனாலதான் நான் தண்டை வந்து முக்கால் வாசி கட் பண்ணிட்டு வெறும் பூ மட்டும் இருக்கிற மாதிரி சேர்த்திருக்கேன். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் மஞ்சள் தூளோட பிளேவர்ஸ் எல்லாம் அதுல இறங்குற மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம். நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு தான் அதை வேக வைக்க போறோம். இப்போ சுக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன பூவா தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன், அதுக்கே நான் தண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்க பெரிய பூவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா தண்டெல்லாம் கட் பண்ணிட்டு தான் போடணும், ஏன்னா தண்டு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பெரிய பூவா இருந்தா பூவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தண்ணி நிறைய தேவைப்படும். அதனாலதான் நான் சின்ன பூவா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப கம்மியா தண்ணி தெளிக்கணும், ஒரு 3 தடவை தெளிச்சா கூட போதும், அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்தி வேக வச்சோம்னா ஒரு மாதிரி தண்ணி கோர்த்த மாதிரி ஆயிடும், அப்புறம் டேஸ்டே இல்லாம போயிடும். அதனாலதான் நான் சின்ன பூவா வாங்கணும், அதே சமயம் தண்ணியே நிறைய ஊத்தாம தெளிச்சு விட்டு வேக வைக்கணும்னு சொல்றேன். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் சுக்கா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட எல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வெஜ் சாப்பிடறவங்களே ரொம்ப காரசாரமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இப்போ 3rd டைம் இன்னும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திட்டு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதுக்கிடையில நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இன்னுமே காரமா வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல. இப்போ இது கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு காஞ்சி மிளகாய், அதையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம நல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு சுத்து மட்டும் விட்டு அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
நல்ல நைஸ் பேஸ்டாவே அரைச்சு எடுத்துக்க போறோம். நீங்க எவ்வளவு மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸா இருக்கணும். மசாலா பேஸ்டும் ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து ஊத்திக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா dry ஆயிருச்சு. இந்த சமயத்துல நமக்கு தேவையான அளவு மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சதுல இருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஊத்திக்கலாம். மசாலா பேஸ்ட்லயும் நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கோம். அதனால நல்லா dry ஆகற அளவுக்கு நல்லா சுருள சுருள கிளறிட்டே இருக்கணும். மசாலாலாம் நல்ல காலிஃப்ளவர்ல இறங்கற மாதிரி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்காவது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஈரப்பதம்லாம் போயிருச்சுனா நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயி வர ஆரம்பிச்சிரும். நல்ல மசாலாலாம் காலிஃப்ளவர்ல இறங்கி நல்லா dry ஆயிட்டே வருது. மசாலா பேஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ எக்க வேக வச்சு அதுல இந்த மசாலா பேஸ்ட் தடவி நம்ம தவால பிரட்டி கூட எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சுக்கா மசாலா மட்டன் சிக்கன் சுக்கா செய்யிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃபரெண்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னும் காரசாரமா வேணும்னு நினைச்சீங்கனா இன்னும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கூட மிளகு ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம ஒரு மிளகாய் தான் சேர்த்தோம், இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரம் இல்லாத உப்பு சாம்பார் தயிர் சாதம் கூடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சாப்பாடு கூட மட்டும் இல்ல, டிஃபன் ஐட்டம்ஸ் சப்பாத்தி பூரி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ நம்ம செஞ்சது 2 பேருக்கு தாராளமா சர்வ் பண்ணலாம். சோ நீங்களும் இந்த சூப்பரான காரசாரமான காலிஃப்ளவர் பெப்பர் சுக்கா உங்க வீட்ல செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.